ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா லேப் எசைஸ் பார்க்க போகிறோம், ரிஜிஸ்டர் அண்டு வென் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. ஸோ இந்த டெமோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டெமோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டான டெமோ. இது நம்ம இப்போ டெமோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நயன் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம், ரிஜிஸ்டர் அண்டு வென் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே புக் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக்கு நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஹோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கமாண்ட், சிம்பிள் ஒரு ஹோஸ்ட் நேம் கமாண்டை யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் டைரக்டரிக்குள்ளே நான் வந்து ஹோஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஹோஸ்ட் நேம் அண்டர் ஸ்கோர் அவுட்புட்டுன்ற வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வேரியபிளில், ஸோ ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக்கு டாட் யாமில் இப்போ ரன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு வந்திருக்கு. பட் ஆனால் எந்த ஒரு ஃபுல் அவுட்புட்டும் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடில. ஸோ இந்த அவுட்புட்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணோம், நம்ம எப்பயும் போல் டீபக் மாடல் நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டைரக்டிவ் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் நேம் அண்டர் ஸ்கோர் அவுட்புட்ன்ற வேரியபிள் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் அண்டர் ஸ்கோர் அவுட்புட்டுன்ற வேரியபிள் வந்து டீபக் மாடல் யூஸ் பண்ணி வேரியபிளில் அந்த வேரியபிளில் வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் நான் இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும் ஃபுல் அவுட்புட்டும். இப்போ ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா டீபக் மாடலில் வந்துட்டு ஃபுல் அவுட்புட் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ கமாண்ட் வந்து ஹோஸ்ட் நேம் ஐஃபன் எஸ்ன்ற வந்துருச்சு. ஸோ அதோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எஸ்டிடி அவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோஸ்ட் நேமோட வேல்யூ வந்துருச்சு. அண்ட் தென் அடுத்த ஹோஸ்ட் நேம்லேயும் அதே மாதிரி ஹோஸ்ட் நேம் கமாண்டை வச்சு எஸ்டிடி அவுட்டு இதில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் நோடு டூ அப்படின்ற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் மாடல் யூஸ் பண்ணி அதை வந்து டீபக் மாடலில் நம்ம வேரியபிள் வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வென் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வென் கண்டிஷனில் என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எனக்கு போஸ்ட் நேம் வேணும், இல்லை அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனோட பேக்கேஜ் நேம் வேணும், அதுக்கு என்ன கமாண்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வென் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ன்னு இருக்கும், சென்டோஎஸ் இருக்கும், அண்ட் தென் உபுண்டு இருக்கும், டிபியான் இருக்கும். ஸோ அந்த லினக்ஸில் வந்து இத்தனை ஃப்ளேவர் இருக்கும் போது, ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து பேக்கேஜை நம்ம மாற்றி மாற்றி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேக்கேஜோட கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டோஎஸில் எம் யூஸ் பண்ணுவாங்க, உபுண்டு டிபியானில் பார்த்தீங்கன்னா ஆப்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதை போய் நம்ம செக் பண்ணுறது, ஸோ ஒரே கமாண்டை வச்சு எம் வச்சு எல்லாரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு செக் பாயிண்ட் கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆன்சர் அண்டர் ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஆர்க் லினக்ஸ், அண்ட் தென் அதோட மேஜர் வெர்ஷன் என்ன, ஸோ 7ஆ 6ஆ இப்போ வந்து 8 அப்படின்னா இங்கே 8 போட்டு நீங்கள் வந்து அந்த வெர்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் கமாண்டை போட்டு நீங்களால் ரன் பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து உபுண்டுவாக இருந்தால் அந்த ஆன்சர் அண்டர் ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டபுள் ஈக்குவல் டுக்குள்ளே உபுண்டு போட்டு, ஸோ அதோட மேஜர் வெர்ஷன் என்னவோ அதோட கமாண்ட் போட்டு மேஜர் வெர்ஷன் 13, 14, 16 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட மேஜர் வெர்ஷன் போட்டு நீ கண்டிஷன் செக் பண்ணி அதில் வந்து நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் நோட் ஆன்ஸ் நோட் 4 வருது. ஏன்னா ஆன்ஸ் நோட் 4 வந்து ஆரக்கிள் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, அது உபுண்டு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதனால் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் உள்ள ஆன்ஸ் நோடு 1, நோட் 2, நோட் 3 இல்லை இந்த ஆரக்கிள் லினக்ஸ்னால இப்போ அதை மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதோட ஹோஸ்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இதோடதையும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் அண்டு ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சிபிள் அண்டர் ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூ ஆகுது, இல்லாட்டி ஆர் கண்டிஷனில்
நான் வந்துட்டு ஆன்சிபிள் மெஜர் டிஸ்ட்ரிபியூஷன் உபுண்டு அண்ட் ஆன்சிபிள் மெஜர் டிஸ்ட்ரிபியூஷன் 14 இருந்தால் அதோட ஹோஸ்ட் நேம் தான் டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாம் போட்டிருக்கோம். ஸோ இது இப்போ நான் ஆன்சிபிள் ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் ஐஃபன் ப்ளே புக். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 4 வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து அதில் டிஸ்பிளே ஆகல, ஸ்கிப் பண்ணிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்துச்சுன்னா ஏன்னா அது வந்து உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் மேஜர் வெர்ஷன் வந்து 14 இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக சேஞ்சுன்ற வேல்யூ எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அண்ட் அண்ட் ஆறு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வென் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு சேம் தான், பட் ஆனால் இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து பைப் யூஸ் பண்ணி நான் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்டுன்றத 14ன்றத இன்ட்டு வந்து நான் டைப் காஸ்டிங் பண்ணி அது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக். ஸோ இதுலேயும் அதே சேம் அவுட்புட் தான் வரும், ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட தான் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்குது. ஸோ சேம் அவுட்புட் தான் இதில் வரும். இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வென் கண்டிஷன் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டில் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் அண்டர் ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக் டபுள் ஈக்குவல் டு ஆர்க்கு இன்னெக்ஸ் ஆன்சலபிள் அண்டர் ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் மேஜர் வெர்ஷனோட இன்ட்டு வந்து கெட்டன் ஈக்குவல் டு செவனாக நம்ம போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சும் நம்ம லிஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் மாற்றியும் நம்மளால் ஆன்சபிளில் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஆன்சபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் ரெஜிஸ்டர். ஸோ இது ஒரு வே நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அண்ட் தென் லிஸ்ட்டில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வென் அண்ட் ரிஜிஸ்டர் கமாண்ட் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வர அவுட்புட்டு வந்து ரிஜிஸ்டரில் நான் வந்து வேரியபிள் வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் டீபக் மாடலில் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதில் எப்பயும் அதே போல் கமாண்டு தான். ஸோ ஆன்சிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஆர்க் லினக்ஸ் ஆன்சிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் மேஜர் வெர்ஷன் வந்து 7 நான் பார்க்குறேன். ஸோ அதை வர அவுட்புட்டு வந்து ரிஜிஸ்டர் மாடல் யூஸ் பண்ணி கமாண்ட் அண்டர் ஸ்கோர் ரிஜிஸ்டர் வேரியபிளை சேவ் பண்ண போகிறேன். அண்ட் தென் டீபக் மாடலில் நான் வந்து அந்த வேரியபிள் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆன்ஸ் நோடு 4 வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ ஆன்ஸ் ஒன் ஆன்ஸ் நோடு 1 நோட் 2 நோட் 3 ஓட அவுட்புட்டு மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹோஸ்ட் நேம் ஐஃபன் எஸ். அதே மாதிரியே அதோடய அவுட்புட் வந்து எஸ்டிடி அவுட்டில் ஆன்ஸ் நோடு 1 வந்துருச்சு. ஆன்ஸ் நோடு 2க்கு ஆன்ஸ் நோடு 2 எஸ்டிடி அவுட்டில் வந்துருச்சு. ஆன்ஸ் நோடு 3க்கும் எஸ்டிடி அவுட்டில் ஆன்ஸ் நோடு 3 வந்துருச்சு. ஸோ இதனால் ரிட்டர்ன் கோடு 0. ஸோ 0னா இது வந்து சக்ஸஸ்ஸு. அந்த அதோடய ஸ்டார்ட் டைம் எண்டு டைமு எரர் லைன்ஸு எஸ்டிடி அவுட் லைன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நியூ லைன்ஸில் வரதும் நம்மளால் எடுத்து பார்க்க முடியும் அவுட்புட்டில். ஸோ ஆன்ஸ் நோடு 4ல வந்துட்டு இதையும் காட்டியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஏன் ஸ்கிப் ஆயிருக்குன்னா ஸோ கண்டிஷன் ரிசல்ட் வாஸ் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கிப்டு ஆயிருக்கான்றது ட்ரூ சொல்லுது, சேஞ்ச் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. இல்லை சேஞ்ச் ட்ரூன்னு வந்திருக்கு இதில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் எக்ஸாம்பிள் தான், பட் வந்து நான் வந்து கமாண்ட் ரிஜிஸ்டரோட வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்து மேபி சேஞ்ச் ஆகிருந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன எம் மாடியூல் யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதோட ப்ளே புக்கை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் ரிஜிஸ்டர் ஒன் ப்ளே புக் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஆண்ட்ஸ் நோட் ஃபோர் வந்து இதில் இப்போ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆண்ட்ஸ் நோட் ஒன் நோட் த்ரீயில் மட்டும் இப்போ வந்து அந்த எம் பேட்ச் நேம் எம் பேட்ச் பேக்கேஜ் மட்டும் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். நோடு ஒன் ஆர் நோட் த்ரீயில் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் லிட்டில் டைம் எடுக்கும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ இப்போ ஆண்ட்ஸ் டூவில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆண்ட்ஸ் த்ரீலேயும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஆண்ட்ஸ் நோடு ஒன் நோட் டூ நோட் த்ரீ மூணுலேயுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து சேஞ்ச்டா சேஞ்ச் இல்லையான்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அதை வச்சு ஒரு ப்ளேவை நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி அது என்னென்னா, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஆருக்கு லினக்ஸ் இல்லைன்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடும். இருந்துச்சுன்னா சேஞ்சுன்னு அவுட்புட் வந்துட்டு, ஸோ சேஞ்சுடாக இருந்தால் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஸ்கிப்டாக இருந்தாலும் ஸ்கிப்னால் கண்டிப்பாக வந்து உபுண்டுவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆப்டுன்னு போட்டு அந்த பேக்கேஜும் நான் வந்து உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறேன். ஸோ ஸ்கிப்டுன்ற வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை வச்சு நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வென் கமாண்ட் அண்டர்ஸ்கோர் ரிஜிஸ்டர் இஸ் ஸ்கிப்டு, வென் கமாண்ட் அண்டர்ஸ்கோர் ரிஜிஸ்டர் இஸ் சேஞ்சுடு. ஸோ சேஞ்சுன்னா ஆரக்கிள் லினக்ஸில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஸ்கிப் ஆயிருந்துச்சுன்னா உபுண்டு ஓஎஸில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ யூஸிங் ஆப்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணி இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு உபுண்டுனால ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் சேஞ்ச் வந்துச்சு. ஸோ சேஞ்சுன்னு வந்தனால ஆன்ஸ் நோட் ஒன் நோட் டூ த்ரீயில் வந்து நம்ம ஆடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ எல்லாமே க்ரீன் கலரில் காட்டுது, இதில் ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்கிப்டுன்னு வரும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோட் ஒன் நோட் த்ரீ வந்து ஆர்டர் லினக்ஸ்னால ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ஆன்ஸ் நோட் ஃபோர் வந்து நான் ஆடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் க்ரீன் கலரில் காட்டியிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம வந்து ரிஜிஸ்டர் அண்டு வென் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லேப் டெமோ எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இந்த டெமோ எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.